கணவர் மறைவு மீனாவை எப்படி மாத்திருக்கு பாருங்க. முடங்கி கிடந்த நடிகையின் நிகழ வைக்கும் முடிவு. ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா நடிகை மீனா உடல் உறுப்பு தானம் பத்தி அதிரடியா முடிவு எடுத்திருக்காங்க. அதை ரசிகர்கள்லாம் இப்ப ஷேர் பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. தென்னிந்திய சினிமாவில பிரபல நடிகை இருக்கிறவங்க தான் நடிகை மீனா. தமிழ்ல ரஜினி, கமல், அஜித், விஜய், சத்யராஜ், பிரபுன்னு டாப் ஹீரோஸோட நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பல லாங்குவேஜஸ்லயும் முன்னணி நடிகர்களோட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நடிகை மீனாவோட ஹஸ்பண்ட் வித்யாசாகர் கொரோனா பாதிப்புக்குள்ளாகி அதுல இருந்து மீண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா ரொம்ப கடுமையான நுரையீரல் பாதிப்பால ஆக்சிஜன் சிலிண்டரோட சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வுன்ற நிலையில உடல் உறுப்புக்காக பதிவு செஞ்சு காத்துட்டு இருந்தாங்க. 6 மாசத்துக்கு மேலயும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த வித்யாசாகருக்கு மாற்று உறுப்புக்காக 3 மாசத்துக்கு மேல காத்திருந்த நிலையில ஹார்ட்லயும் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. இதுக்கப்புறமா போன ஜூன் மாசம் இறந்து போயிட்டாரு. கணவரோட இறுதி சடங்குகளை மீனாவே செஞ்சு கல் நெஞ்சத்தையும் கரைய வச்சாங்க. கணவரோட மரணத்துக்கு அப்புறமா வீட்லயே முடங்கி கிடந்த மீனாவை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸான சங்கவி, சங்கீதா, ரம்பா, குஷ்பு, ராதிகான்னு பலரும் வீடு தேடி போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. குடும்பம் குட்டின்னு இருந்த ரம்பா மீனாவுக்காக வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க. இப்ப மீனா மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்க. இந்த நிலையில நடிகை மீனா சர்வதேச உடல் உறுப்பு தான தினத்தன்னைக்கு தன்னோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணிருக்காங்க. இதை பத்தி அவங்க தன்னோட ட்விட்டர் பக்கத்துல, என்னோட கணவர் வித்யாசாகருக்கு உறுப்புகள் தானம் செய்ய யாராவது முன் வந்திருந்தா அவரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்படி நடந்திருந்தா என்னோட வாழ்க்கையே மாறி இருக்கும். ஒருத்தர் உறுப்பு தானம் பண்றது மூலமா 8 பேருக்கு மறுவாழ்வு கிடைக்குது. இதோட முக்கியத்துவத்தை நான் தெரிஞ்சுகிட்டேன். அந்த வகையில என்னோட உடல் உறுப்புகளையும் நான் தானம் பண்ணிருக்கேன்னு அவங்க போஸ்ட் பண்ணிருந்தா அந்த போஸ்ட் இப்ப ரசிகர்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. 75 வயது முதியவரான பெரிய பழுவேட்டரையரை மணந்த நந்தினி ஆதித்த கரிகாலனை கொல்ல துடிப்பதில் பொன்னியின் செல்வன் படம் வெளியாகி சக்க போடு போட்டுட்டு பல கோடி வசூல வாரி குவிச்சிட்டு இருக்கு. வரலாற்று சரித்திர படத்துக்கான ரசிகர்கள்லாம் கூட்டம் கூட்டமா தியேட்டர் நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க. பொன்னியின் செல்வன் புக் படிச்சவங்களுக்கு நந்தினி யாருன்னு தெரியும், படிக்காதவங்களுக்கு தெரியாது இல்லையா? சோ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நந்தினி வீரபாண்டியனை கொள்றதுக்காக சோழ பேரரச கொள்ள திட்டமிடுற பெண் கதாபாத்திரத்துல வரா. நந்தினிய வீரபாண்டியனை ஆதித்த கரிகாலன் கிட்ட இருந்து காப்பாற்ற முயற்சி தான். உண்மையிலே நந்தினி யாருன்றத வாங்க பாக்கலாம். சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையில நடக்கிற ஒரு தீராத அதிகார போர்ப்பாக வயது முதிர்வால நோய்வாய்ப்பட்டிருக்கிற சோழ பேரரசர் சுந்தர சோழருக்கு அடுத்து சோழ அரியணையை கைப்பற்ற அரசுக்குள்ள மன்னர்கள் கிட்ட நடக்கிற சூழ்ச்சிகள். இந்த அதிகார போர்க்களத்துக்கு நடுவுல பெண் ஒருத்தி தன்னோட ராஜதந்திரத்தின் மூலமா சோழ ராஜ்யத்தை அழிச்சு பழி தீர்த்து அரியணையை கைப்பற்ற நினைக்கிற அவதான் கல்கியோட கற்பனை கதாபாத்திரமான நந்தினி. நந்தினி யாரு, எங்கிருந்து வந்தா, எதுக்காக சோழர்களை பழி தீர்க்க நினைக்கிறான்றத மர்மமாவே வச்சிருப்பாரு கல்கி. நந்தினிய பத்தின மர்மங்களுக்கான பதில்கள்லாம் ஆழ்வார்க்கடியா நம்பி வந்தியத்தேவன் மூலமா நாவலோட போக்குல பயணிக்க பயணிக்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். இந்த கதாபாத்திரம் நாவல்ல இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட கோணத்திலயும் வேற வேற பரிமாணங்களை கொண்ட மர்மம் நிறைந்த கதாபாத்திரமாவே இருக்கும். ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்ற நந்தினி வயது முதிர்ந்த சோழ தேசத்தோட முக்கிய அமைச்சரான பழுவேட்டரையர் ஆசை மனைவியா ஆதாய அடைக்கலம் தேடின பெண், ஆழ்வார்க்கடியான் நம்பியோட தங்கச்சி. ஆனா வந்தியத்தேவன் சந்திக்கிற நந்தினி பாண்டிய ஆபத்துதவிகளுக்கு உதவி பண்ற பழுவேட்டரையர் தன்வசமாக்கி அதன் மூலமா சோழ ராஜ்யத்தை அழிச்சு பழி தீக்க துடிக்கிற ராஜதந்திரம் நிறைந்த ஒரு பெண். இப்படி நந்தினியோட கதாபாத்திரம் ஒரு மர்மம் நிறைந்த கதாபாத்திரமாவே கதையோட்டத்துல நகரும். சுந்தர சோழனோட தந்தையான அருஞ்சய சோழதேவரோட சகோதரர் கண்டராதித்தர் ஒரு சிறந்த சிவபக்தரா இருந்ததால அவரு அரச பதவியை விரும்பல. இதனால அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நாட்டு ஆட்சி பண்ற சந்தர்ப்பம் வந்தப்போ அதை விரும்பாம தன்னோட தம்பி சுந்தர சோழனுக்கு விட்டு கொடுத்தாரு. கண்டராதித்தரும் அவரோட மனைவியான செம்பியான் மாதேவியும் அவங்களோட வளர்ப்பு மகனான மதுராந்தக தேவர் நாட்டை ஆள்றதை விட சிறந்த சிவபக்தரா இருக்கணும்னு நினைச்சு அவரை சிவபக்தராவே வளர்க்கிறாங்க. ஆனா மதுராந்தக தேவருக்கு மன்னராக ஆசை வந்ததால பழுவேட்டரையரோட இணைஞ்சு சுந்தர சோழனுக்கு எதிராக பல சதி திட்டம் தீட்டுறாரு. ஆழ்வார்க்கடியானோட அப்பா இவர் மிகப்பெரிய சிவபக்தர். இவர் ஆற்றங்கரையில அனாதையா கிடந்த ஒரு பெண் குழந்தை எடுத்து நந்தினின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வந்தாரு. செம்பியன் மாதேவிக்கும் ஆழ்வார்க்கடியானோட தந்தைக்கும் நல்ல நட்பு இருந்ததுனால நந்தினி செம்பியன் மாதேவிக்கும் பரிச்சயமானாங்க. இதனால செம்பியன் மாதேவி நந்தினிய அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் வளர்க்கறாங்க. இதனால ஆதித்த கரிகாலன், குந்தவை, அருள்மொழிவர்மன், மதுராந்தகர் எல்லாருக்கூடையும் சின்ன வயசுல இருந்து விளையாடுறா நந்தினி. பருவ வயது வந்ததும் ஆதித்த கரிகாலனோட காதல் ஏற்படுது. இந்த காதல் விவகாரத்தை தெரிஞ்சுகிட்ட செம்பியன் மாதேவிய நந்தினிய அரண்மனை விட்டு பாண்டிய நாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஒரு கட்டத்துல தான் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்கன்ற தெரிஞ்சுக்கிறாங்க நந்தினி. இந்த நேரத்துல போர் வர பாண்டியர்களை கொன்று குவித்துட்டு வரா ஆதித்த கரிகாலன். அப்போ ஒரு ஓல குடிசையில வீரபாண்டியனோட நந்தினிய பார்த்து அதிர்ச்சி அடைந்த கரிகாலன் அந்த இடத்திலேயே வீரபாண்டியனோட கழுத்து அறுத்து கொன்றான். அவ அரியணை ஏற வஞ்சகியாவே மாறான். இதுக்காக நல்ல திட்டத்தை போட்டு 75 வயசு முதியவரான பெரிய பழுவேட்டரையரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நயவஞ்சக பாம்பு மாதிரி அரண்மனைக்குள்ள நுழையிறான் நந்தினி. கடைசியா சோழ சாம்ராஜ்யம் விழுந்ததா இல்லையான்றத பொன்னியின் செல்வன் நாவல படிச்சு தெரிஞ்சுக்கோங்க.